ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் விவசாயின் மகன். இங்கே மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா போன ஒரு மாதமாக என்னால் வீடியோவே போட முடில. ஏன்னா எனக்கு எக்ஸாம்ஸ் இருந்துச்சு. இனிமேல் வாரத்துக்கு ஒரு வீடியோ வச்சு கட்டாயம் போடுறேன். போன வீடியோவில் நம்ம வாழை இழையை பற்றியும் வாழைப்பழத்தை பற்றியும் பார்த்தோம். அந்த வீடியோட கண்டினியூஷனாக இந்த வீடியோவில் நம்ம வாழை தண்டை பற்றியும் வாழைப்பூவை பற்றியும் பார்க்க போகிறோம். போன வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துக்கோங்க. வாங்க இன்றைக்குரிய வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம வாழைத்தண்டை பற்றி பார்க்கலாங்க. வாழைத்தண்டில் அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதுனால இதில் ஹீமோக்ளோபினும் இன்சுலினும் அதிகமாக இருக்குது. நிறையா பெண்களுக்கு ஹீமோக்ளோபின் பிரச்சனை இருக்கிறதுனால வாழைத்தண்டை அவங்க சாப்பிட்டா ரொம்பவே நல்லதாங்க. வாழைத்தண்டில் அதிகமாக நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால இதை நம்ம தினமும் கூட சாப்பிடலாமா. வாழைத்தண்டில் 5 நன்மை இருக்குது, அதெல்லாம் என்னென்னு தெரியுமா? வாங்க பார்ப்போம். வாழைத்தண்டில் இருக்கிற சாறு நம்ம உடலில் இருக்க நச்சுத்தன்மைகளை வெளியேற்ற உதவுதாங்க. வாழைத்தண்டு சிறுநீரக கற்களை கரைக்க உதவுதான். வாழைத்தண்டு வெயிட் லாஸுக்கும் முக்கிய பங்கு வகிக்குதாங்க. வாழைத்தண்டு கொழுப்பையும் இரத்த அழுத்தத்தையும் சீராக்குதான். இறைப்பை அமிலத்தையும் வாழைத்தண்டு குணப்படுத்துதாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் குளிர்ச்சியையும் கொடுக்குதாங்க. ஸோ நம்ம வாழைத்தண்டை சம்மர் சீசன்லேயும் சாப்பிட்லாம். சாப்பிட்டா நம்ம உடலில் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும், குளு குளுன்னு. இப்போது நம்ம வாழைப்பூவை பற்றி பார்க்கலாங்க. 100 கிராம் வாழைப்பூவில் 40 கேலரிஸ் வரையும் இருக்குதான். குறைவான புரோட்டீனும் கார்போஹைட்ரேட்டுமே இருக்குதாங்க. இதில் அதிகமாக நார் சத்து இருக்கிறதுனால இது வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ரொம்ப உதவுதாங்க. வாழைத்தண்டை போலவே தென்கிழக்கு ஏசியா மற்றும் இந்தியாவில் வாழைப்பூ பாரம்பரியமிக்க உணவாக கூட கருதப்படுதான். வாழைப்பூவை வாழை மரத்தின் இதயம்னு கூட சொல்கிறாங்க. வாழைப்பூவில் பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ், மக்னீசியம், அயன் போன்ற நிறைய சத்து இருக்குதாங்க. தேங்க்யூ வியூவர்ஸ், இன்றைக்குரிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, பாய்.